ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டெக் தமிழ். நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்திருந்தால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் ரெட்மி நோட் 5 ப்ரோவை மியூஐ 9.5.13 எப்படி அப்டேட் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ சுவாமி வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோவுக்கு இந்தியாவில் அஃபீஷியலாக மியூஐ 9.5.14 அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகலை, ஆனால் உங்களால் அந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் மியூஐ 9.2.13 ஆர் மியூஐ 9.5.13 யூஸராக இருந்தால் இந்த அப்டேட்டை உங்களால் பண்ண முடியும். இந்த அப்டேட் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பரிசோதிக்க பாருங்க, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஃபோனில் செட்டிங் போயிட்டு எபோட் ஃபோன் போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியுது இந்த ஃபோன் இன்னும் ஆண்ட்ராய்டு 7.1.1 தான் இருக்குது. இது இன்னும் மியூஐ 9.2.4 தான் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று காமிக்குது. அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து மியூஐ 2.13 அப்டேட் தான். இப்போ இந்த ஃபோனை மியூஐ 9.5.14 அப்டேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த மியூஐ 9.5.14 அப்டேட்டோட லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்க கூகுள் க்ரோம் ப்ரௌசர்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணால் டவுன்லோட் ஆகும். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங் போயிட்டு எபோட் ஃபோன் போனீங்கன்னா சிஸ்டம் அப்டேட்னு இருக்கும், அது உள்ளே போங்க. இதில் ரைட் சைடில் மெனு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சூஸ் அப்டேட் பேக்கேஜ்னு கொடுங்க. இப்போ கீழே மூணு ஆப்ஷன் வரும், அந்த மூணு ஆப்ஷனில் ஃபைல் மேனேஜர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் மேனேஜர் உள்ளே போனோடனே நீங்கள் எந்த ஃபோல்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர் போயிட்டு அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அது லோட் ஆனதுக்கப்புறம் ரீபூட் அண்ட் அப்டேட்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோன் ரீபூட் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போது ரீபூட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் செட்டிங் போயிட்டு எபோட் ஃபோன் போனீங்கன்னா இந்த மியூஐ வெர்ஷன் வந்து 9.5.14 காமிக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் லாக் பார்த்தோன்னா இதில் ஃபார் இந்தியா ஏரியா ஆண்ட்ராய்டு என் அப்கிரேட் டு ஆண்ட்ராய்டு ஓரியோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஆப்டிமைசேஷன் இருக்கணும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மியூஐ 9.5.13 அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வேறு எந்த அப்டேட்டும் இருக்காது, கொஞ்சம் சின்ன அப்டேட் தான் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் மியூஐ 9.2.13 வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அப்டேட். இதில் ஆண்ட்ராய்டு ஓரியோ அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால் தெரியணும்னா நான் அதை பற்றி தனியான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அது ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் மியூஐ 9.5.13 யூஸராக இருந்தால் இந்த அப்டேட் பண்ணாதீங்க, ஏன்னா இது மியூஐ 9.5.13 மேஜர் அப்டேட் கிடையாது. இந்த அப்டேட்டோட ஃபைல் சைஸ் வந்து 1.4 GB. உங்களுக்கு இதே ஓடி அப்டேட் வந்துச்சுன்னா இது வெறும் 300 to 400 MB தான் வரும். ஸோ நீங்கள் மியூஐ 9.5.13 யூஸராக இருந்தால் இப்போதைக்கு அப்டேட் பண்ணாமல் ஓடி அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட ரெட்மி நோட் 5 ப்ரோ ஃபோனை ஆண்ட்ராய்டு 7.1 நியூகேட்லேருந்து ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோக்கு ஈஸியாக அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வச்சு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.